ஹலோ நண்பா வணக்கம் வெல்கம் டு விஆர்டி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேமுக்கும் ட்ராகனுக்கும் என்ன என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுன்ட்டு மட்டும் இல்லை வேற எந்த கேம் விளையாடுறதா இருந்தாலும் எது முக்கியமாக நம்மளுக்கு வந்து தேவை அப்படிங்கிறது ரேமா இல்லை ஸ்னாப்ட்ராகனா இது ரெண்டுத்துல எது நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் கேம் விளையாடுறதுக்கு கேம் வந்து விளையாடுறதுக்குன்ட்டு இல்லை கேம் வந்து தரமாக சூப்பர் கிளாரிட்டியில செம்மையா வச்சு வளர்கிறதுக்கு எது தேவை அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போறோம் என்னன்னா இந்த ரேம் எதுனா வேலை செய்யுது ட்ராகன் என்னென்ன ஸ்னாப்ட்ராகன் இல்ல ப்ராசஸர் என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இந்த வீடியோவை யார் பாக்குறதா இருந்தாலும் சரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லு உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறலாம் அந்த வீடியோவில் என்னென்ன எதுக்கு எதுக்கு எது இந்த ரெண்டுமே ரேமும் ப்ராசஸரும் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடலாம் ஓகே நண்பா இப்போ சடார்னு வீடியோக்குள்ளே ஓடி போய் படார்னு பாட்டு வந்துடலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேமை தான் பார்க்க போகிறோம் ரேம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது ரேம்னால் நம்மளுக்கு என்னென்ன பிரயோஜனங்கள்லாம் இருக்கு அப்புறம் வந்து ரேம் வந்து நம்மளுக்கு எதுக்கு தேவை நம்ம ஃபோனில் வந்து அதை வச்சு நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து இந்த ரேமை பற்றி ஃபுல்லு பார்த்துடலாம் ரேமோட பிக்சர் வந்து யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல பார்த்து இருந்தாலும் ஓகே பார்த்து இருக்கலேனாலும் ஓகே நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் இதுதான் ரேமு இதை நல்லா பார்த்துக்கோங்க எதுக்கும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது ரெண்டுமே அப்படியே என்னது ஸ்கொயரில் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் இது ரேமு இதை நல்லா பார்த்துக்கோங்க பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னா இதோட யூசேஜில் வித்தியாசம் இருக்கும் ஆனால் அது பார்க்கறக்கு வந்து அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்காது எல்லாம் டப்பா டப்பாவாக தான் இருக்கும் இந்த ரேமோட யூஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக அதை சொல்கிற மாதிரிங்க ரைட் சைடில் இல்லை இந்த வீடியோவை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைனாக வச்சுக்கணும் ரேமுக்கு அது ஒரு வேலை இல்லை சும்மா இப்போ வரீங்க பிச்சாக்குள்ளே போய்க்கிறேன் போயிட்டு வெளியே வர அந்த இடத்துல வச்சுக்கிறேன் நான் அந்த ஏதோ பின்னாடி வந்து பே பேக்கப்பில் வந்து ஆப்ஸை வச்சுருப்போம்ல அந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து அதை வந்து கிளியர் பண்ணாமல் போகிறேன் போய் திரும்ப வந்து வேறு ஒரு ஆப்புக்கு போகிறேன் போய் எல்லா ஆப்ஸும் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பேக்கப்பில் வந்து ஆப்ஸை வந்து நான் வச்சுக்கிறேன் அந்த பேக்கப்பில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் நான் திரும்ப ஓப்பன் பண்ணுறப்போ நான் என்ன அதில் என்ன நான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தேனோ அந்த ப்ரோக்ராம் திரும்ப வந்து கண்டினியூஸ் ஆகும் அதுக்காக மட்டுந்தான் வந்து ரேம் வந்து முக்கியமாக வந்து அதுக்காக மட்டும்தான் தேவை மற்ற எந்த விஷயத்துக்கும் அதுக்கு மட்டும்தான் மெயினான ஒரு விஷயம் அதுதான் ரேம்னால் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து மொபைலில் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அதை தவிர ரேம் தான் ரேம் நிறையா இருந்தால் தான் கேம் சூப்பராக விளாட முடியும் அப்படின்றாலும் ஒன்றுமே ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் வேறு கட்டுக்கதை எவ்வளோ கிளப்பி விட்டதே டிராகனை வந்து தெரியாத பையலுக்கு வந்து ரேமை பற்றி சொல்லி வந்து ப்ராசஸரை பற்றி தெரியாத பையலுக்கு ரேமை பற்றி சொல்லி கிளப்பி விட்ருக்குறானுங்க நான் இப்போ எக்ஸாம்பிளாக சின்ன எக்ஸாம்பிளாக ஒருத்தனை சொல்கிறேன் யாருன்னா அது என் ஃப்ரெண்டு தான் கிஷான்ட்டு பேர் வச்சுருப்பான் கேமில் ஆனால் அவன் பேர் வந்து ஜபாஸ்டின்னு அவன் வந்து ஃபோர் ஜிபி ரேம் ஃபோனு தான் வச்சுருக்கான் ஆனால் அவன் வச்சிருக்கிற ஃபோன் வந்து மாடல் என்னன்னா நீங்கள் வேணா போய் வந்து க்ரோம்லேயோ இல்லை கூகுளிலேயோ சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஃபோனோட மாடல் வந்து ரியல்மி த்ரீ ப்ரோ சரிங்களா அதை வந்து இந்த இதுதான் அந்த ஃபோனோட மாடல் இந்த ஃபோனை வந்து அவன் வச்சுருக்கான் அவன் வந்து ஃபோர் ஜிபி ரேம் ஃபோனு ஆனால் வந்து மற்ற ஃபோர் ஜிபி ரேம் ஃபோன் வச்சுருக்க என் ஃப்ரெண்டுகளை பார்த்துருக்கேன் அவனுங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது அப்படி இப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் டேஆர் அல்ட்ராவில் வச்சு விளாண்டுருந்தா இப்போ ஸ்டாண்டர்டில் வச்சு விளாண்டுருக்கண்டா இப்போ ஸ்மூத்தில் வச்சு விளாட்ற நிலமையாக போகடா அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவனோட ஃபோன் மட்டும் வேறு லெவலில் வந்து ஃப்ரீ ஃபயர் கேமுக்குலாம் வேறு லெவலில் தரமாக இப்போ வரை அல்ட்ராவில் வச்சு தான் விளாண்ட்ருக்கேன் இதுக்கும் இவன் வந்து செகண்ட் ஹேண்டில் எடுத்து மற்ற ஃபோனு இதை வந்து நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா ஏன்னா அவனோட ரேம் வந்து ஃபோர் ஜிபி தான் மற்ற ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு சில பேர் வச்சிருக்கிறது அதுவும் ஃபோர் ஜிபி தான் ஆனால் அவனுங்க இந்த ஜபாஸ்டின்னு சொன்னதுல இவனோட ரேமு ஃபோர் ஜிபியாக இருந்தாலும் இவனோட ஸ்னாப்டிரன் ப்ராசஸர் வந்து செவன் டென்னு செவன் டென்னு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென்னு ஸ்னாப்டிரன் ப்ராசஸரு ஆக்டோக்கு வருது அந்த ப்ராசஸர் இருக்கிறனால அது வந்து செம்மையாக சூப்பராக வந்து விளாட முடியுது ஃப்ரீ ஃபயர்லாம் பக்காவாக அல்ட்ரில் தான் ஃபுல்லுமே வச்சு விளாடுவான் அந்த மாதிரி விளாட முடியுது ஆனால் வந்து மற்றவனுங்க வந்து ஃபோர் ஜிபி ரேம் மொபைல் எடுத்துருக்கானுங்க அவனுங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சீரிஸில் தான் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடே மிஞ்சி போனால் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த மாதிரி ஸ்னாப்ட்ராகன் அந்த சீரிஸில் தான் இருக்குது அந்த சீரீஸில் இருக்கிறப்போ அந்த சீரீஸ்க்கும் ஃபை இப்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பெருசா இல்லை செவன் ஹண்ட்ரட் பெருசாக காசு மாதிரி தான் ஐநூறு பெருசா எழுநூறுவா பெருசா ஆனால் எழுநூறுவா தான் பெருசு அப்போ வந்து எழுநூறுவாய்க்கு தான் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும் அங்கே ரொம்ப வர்த்தாகவும் இருக்குது அப்போ வந்து அந்த எழுநூற்றி பத்துங்கிற அந்த ஸ்னாப் ட்ராகனே இந்த ஐநூறு விட ரொம்ப சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணது இப்போ வந்து ரேம் வந்து நம்ம மொபைலில் எதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து ப்ராசஸர்னால நம்ம மொபைலில் வந்து என்னென்ன யூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் இப்போ ஒரு கேம் விளாட்றீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த கேமுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் எதுனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராசஸர் ஒன்று தான் கேமுக்கு வந்து முக்கியமான பொருள் அந்த ப்ராசஸர்னால் என்னென்னலாம் நம்ம மொபைலுக்குள்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ அந்த ப்ராசஸர் நம்ம மொபைலில் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மொபைலில் இருக்கிற ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி மொபைலில் வந்து கேம்ஸ் விளாண்டாலும் சரி மொபைலில் வந்து மெயினான பார்ட்டுனா அது வந்து ப்ராசஸர்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸர்லேயே வந்து எப்படி ரேமில் ஒன் ஜிபி டூ ஜிபி த்ரீ ஜிபின்னு அப்படியே போயிட்டே கிடக்குது அந்த மாதிரி ப்ராசஸர்லேயே வந்து அந்த நம்பர்ஸ் போயிட்டு இருந்தாலும் இதிலேயே வந்து கூரா ஆக்டா கூரா அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் அதையெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க வேணாம் இந்த வீடியோ வந்து ரேமு இல்லை வந்து ப்ராசஸர் இது ரெண்டுத்தில் எது கேம் விளாட்றதுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதனால் அதெல்லாம் வந்து அதுக்கு தனியாக வீடியோ வேணுன்னா அது வேணால் நம்ம கிரியேட் பண்ணி போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்ல ப்ராசஸரோட ஒரு மொபைல் வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்கள் ஃபோன் வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் இருக்கிற பர்ஃபார்மென்ஸு அந்த ப்ரோக்ராமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மொபைலில் வந்து ப்ரோக்ராம் வைஸில் இந்த ஹேங்கு இந்த ஹீட் ஆகுறது அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ ஸ்டக் ஆகிறது இதுக்கெல்லாம் வந்து எது பிரச்சனைன்னு இதெல்லாம் வந்து எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான் காரணம் நல்ல ஒரு தெளிவான ப்ராசஸராக இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து தாங்கிக்கோ ஒன்றுமே ஆகாது அதே வந்து ரொம்ப கம்மியான ப்ராசஸராக இருந்ததுன்னா சீரியஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சுத்தமாக தாங்கிக்காது அப்போ வந்து அது அது அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதை மொ ஞாபகம் வச்சுட்டு ஃபோன் வாங்குங்க நிறையா ஆஃப்லைன்லாம் போய் மொபைல் வாங்கினோன்னா நம்ம வேற ஒரு மாதிரி எடுக்கலான்னு போவோம் ஆனால் அவங்க வந்து வேற ஒரு மாதிரி நம்ம மண்டையில் திணிச்சுட்டு இது நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து அனுப்பி விட்டுருவானுங்க அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கவே கூடாது எப்போவுமே நம்ம எது எடுக்க போகிறோமோ அந்த மொபைல் தான் நம்ம எடுக்கணும் அதை வந்து எந்த மொபைல் வந்து நம்ம நம்மளுக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு எடுக்கணும் ஒருத்தொருத்தவங்க ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவாங்க கேமரோ கேமு இல்லை ஆல்ரௌண்டர் மொபைல் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் ரிவ்யூஸ் பாருங்கள் நீங்கள் போய் முன்னாடி தான் பார்க்கணுன்ட்டு கிடையாது நீங்கள் ரிவ்யூஸ் மொபைலில் பாருங்கள் நிறையா லாங்குவேஜஸில் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரியும் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வரும் எந்த மொபைல் எடுக்கலான்ட்டு அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மொபைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதிகப்படியான ஸ்னாப்டிராகன் இருக்கிற மொபைலு ரொம்ப அதிகமான காசு தான் வரும் அப்படின்றலாம் கிடையாது நீங்கள் வந்து தேடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான காசுலேயே கிடைக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே நண்பா வீடியோ இதோட நான் முடிச்சுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும் ரேம் முக்கியமாக இல்லை ப்ராசஸர் முக்கியமாக நல்ல கேமிங்க்கு ஆப்பு கூட பார்க்க வேணாம் அது நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம கேமிங்க்காக தான் இப்போ வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த கேம் நல்லா வளர்கிறதுக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா செஸர் தான் அதனால் நாளைக்கு யாராவது வந்து உங்ககிட்ட ஃபோனோட ரேம் அவ்வளோன்னு கேட்டால் இப்படியே ரேம் வச்சாலும் கேம் விளாட முடியாது ப்ராசஸர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுங்க ஓகே நண்பா நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்லபடியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பபே ஃப்ரம் பி டி அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொன்னது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரேமை பற்றி ப்ராசஸரை பற்றி எது கேமுக்கு முக்கியமாக தேவை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து புரிய வைக்கணும்னா நீங்களே சொன்னாலும் ஓகே உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு அப்படி இல்லைனா இந்த வீடியோவை வந்து சென்ட் பண்ணிங்கனாலும் ஓகே சென்ட் பண்ணால் நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு என்னது நல்ல ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கும் நல்ல விஷயம் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயத்த நாலு பேர்த்துக்கு நல்லா பண்ணி விடுவீங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே நம்ம நல்லா பண்ணி விடுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்